ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தெரியாதவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்று தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைய ஆன்மீகம் பதிவில் முன்பின் தெரியாதவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். நாம் ஆழ்ந்து உறங்கும் நம்முடைய ஆழ்மனத்தில் ஏற்படும் ஒரு பிம்பம் தான் கனவுகள். கனவுகள் அனைவருக்குமே வரும். பிறந்த குழந்தை முதல் அனைவருக்குமே கனவுகள் வரும். பிறந்த குழந்தை கூட தூக்கத்தில் கனவு கண்டு அழும், சிரிக்கும், அதை நாம் பார்த்திருப்போம். இப்படி பலவிதமான கனவுகள் வரும். அந்த வகையில் இன்று நாம் இந்த பதிவின் மூலம் தெரியாதவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தெரியாதவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன்? பொதுவாக நாம் தூங்கும் போது உறவினர்கள், நண்பர்கள் என்று தெரிந்தவர்கள் தான் கனவில் வருவார்கள். அதுபோல சிலருக்கு யார் என்று தெரியாதவர்கள் கூட கனவில் வருவார்கள். முன்பின் தெரியாதவர்கள் கனவில் வந்தால் அது நம் அனைவருக்குமே குழப்பமாக இருக்கும். நாம் அவர்களை நம் வாழ்வில் பார்த்திருக்க கூட மாட்டோம். ஆனால் அவர்கள் நம் கனவில் அடிக்கடி வருவார்கள். அதற்கு என்ன காரணம் என்று நமக்குள் பல கேள்விகள் இருக்கும். அதற்கு காரணம், யார் என்று தெரியாதவர்கள் உங்கள் கனவில் வந்தால் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் உங்களுடைய உறவாக இருக்கலாம். பூர்வ ஜென்மத்தில் உங்களுடன் இருந்த உறவினராக, நண்பராக, இரத்த சொந்தமாக அல்லது தெரிந்தவர்களாக கூட இருக்கலாம். பூர்வ ஜென்மத்தில் உங்களுடன் வாழ்ந்தவர்களின் பிம்பம் தான் அடிக்கடி உங்கள் கனவில் வருகிறது. போன ஜென்மத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு இந்த ஜென்மத்திலும் தொடர வேண்டும் என்பதை கூறுவதற்கே யார் என்று தெரியாத அந்த நபர் உங்கள் கனவில் தோன்றுகிறார். அதுபோல உங்களின் பூர்வ ஜென்ம ஆசைகளை அவர்கள் உங்களிடம் கூற நினைக்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால் தான் அவர்கள் அடிக்கடி உங்கள் கனவில் வருகிறார்கள். முன்பின் தெரியாதவர்கள் கனவில் வந்தால் உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அதுபோல உங்களின் ஆசைகள் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை பெறுவதற்கு எங்கள் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.